ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் பத்மா. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி டு திருநெல்வேலி போகிற வழியில் முரப்ப நாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் நான் வந்து போயிருந்தேன். அணியில் வந்து தோப்பில் கொண்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். நான் எதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீயை வந்துட்டு தோப்பில் விட போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வீட்டில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியில் ஓடிப்போக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த அதோட கூண்டு இருக்கு இல்லையா, அந்த கூண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா, அதுக்காக நான் வந்து அதோடய கூண்டில் வந்து துணி காட்டன்லாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதை எடுத்து வந்து கூடு கட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, அதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இப்போ தோப்பில் கொண்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு 2 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வீட்டு பக்கத்தில் விட முடியாது, ஃபுல்லாக பூனைகள் நிறையா இருக்குங்க. அதனால நான் வந்து ஒரு 45 நிமிஷம் ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டு வந்து விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு வந்து நான் இப்போ வந்து விட வந்தாச்சிங்க. இங்கே பார்த்திங்கன்னா எனக்குமே ஸ்ரீயை கொண்டு வந்து இங்கே விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மற்றணிகள் பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு, ஸ்ரீ மட்டும் கொஞ்சம் கொழு கொழுன்னு வளர்த்து விட்டுட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீ ஃபஸ்ட்டு போகலை, பயந்துச்சு. அதுக்கப்புறம் கையிலேருந்து குதிச்சு அதுவே செம்ம ஸ்பீடில் மேலே ஓடி போயிடுச்சு. நான் ஒரு அரை மணி நேரம் நான் அங்கேருந்து நான் ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தேன், கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், பட் வரவே இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு கீழே உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். 1/2 ஹவர் வரவே இல்லை கடைசி வரைக்கும். சரி ஓகே, அது வந்து அதோடய லைஃப் தேடி போயிருக்கு, லைஃப்பை தேடி போனதுனால அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டு அங்கேருந்து ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்து கிளம்புனேன். ஏன்னா எனக்கு வேறு வழி தெரில, இவ்வளோ நாள் வளர்த்தாச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு அணில் கிடச்சா வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். அதுக்காக நான் வச்சுருந்த சாப்பாடெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு டைம் வந்து நான் கண்டிப்பாக நாங்கள் போய் கூப்பிட்டு பார்ப்பேன், அது வந்து என்ன மாதிரி இருக்குது, நான் கூப்பிட்டா வருதா இல்லாட்டி ஃபேமிலி செட் ஆகி நல்லா ஜாலியாக இருக்கான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களுமே மோஸ்ட்லி அணில வெளியில் விடாதீங்க, சிச்சுவேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த தோப்பில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், அப்புறம் பலா மரம், அப்புறம் பக்கத்துலேயே நெல், அப்புறம் வாழை மரம், மாமரம் எல்லாமே இருக்குது. அது பக்கத்துலேயே வந்துட்டு ஆறு ரொம்ப பெரிய ஆறாக இருக்குது. ஸோ தண்ணியிலேருந்து சாப்பாடு வரைக்கும் ஸ்ரீக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு நான் பார்த்து தேர்வு செய்து தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். தேங்க்யூ.